Hi there, greetings and salutations. Welcome to my channel, Global Thoughtgenics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் இசாபெல். இந்த கதையில் இசாபெல் அவளை நோக்கி வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறா அப்படின்றத நீங்களே பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இசாபெல் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுறா, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் இப்போ நம்ம பார்ப்போம். இசாபெல் ஃபஸ்ட் யாரை மீட் பண்ணுறான்னா, ஒரு பியரை மீட் பண்ணுறாள். அந்த பியர் வந்து பயங்கர கோர சத்தத்தோட, பயங்கரமான ஒரு சத்தத்தோடு நடந்து வந்துட்டுருக்கு. வாயை பொழந்து ஆ அப்படின்ட்டு இருக்கு, பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹங்கிரியாக இருக்குது, பயங்கரமான பசியில் இருக்குது. அதனால் அதோடய வாயெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு யாருடா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கு. அப்போ இசாபெல் போனதும் பியர் சொல்லுது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு உன்னை பார்த்ததில் அப்படின்னு. இப்போ நான் வந்து உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு பியர் சொல்லுது. அப்போ இசாபெல் வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டலை, கத்தலை, ஓடி போகலை, எதுவுமே பண்ணாமல் அவங்களோட கையை வாஷ் பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு இசாபெல் வந்து சத்தமே காட்டாமல் இந்த பியரை வந்து சாப்பிட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க பார்க்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு விச்சு, வயதான ஒரு விச்சு. விச்சுனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மாய மந்திர ஆற்றல்லாம் இருக்க செய்வாங்கல்ல அவங்க. விச்சோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த நம்ம ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து சுருங்கி போய் அப்படி இருக்கோம்ல, அப்படி இருக்குது. அப்புறம் பல்லுலாம் கொட்டி போயிருக்கும், இல்லை பல்லு ஆடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த விச்சு இருக்காங்க. ஸோ இப்போ விச்சு சொல்லுது, நான் இப்போ வந்து உன்னை ஒரு தேரை மாதிரி ஆக்க போகிறேன், ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு தேரையாக ஆக்க போகிறேன் இசாபெல் அப்படின்னு சொல்லுது. இப்போவும் இசாபெல் வந்து பயந்து போல, கத்தலை, எதுக்குமே அவள் இது பண்ணாமல் அமைதியாக இருந்து என்ன பண்ணுறான்னா, விச்சை வந்து மில்காக டேர்ன் பண்ணி குடிச்சிடுறான். அடுத்தது அவன் மீட் பண்ண போகிற பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு விகோரமான ஒரு ஜெயிண்ட். அந்த ஜெயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, முகம் ஃபுல்லாக, அவங்க அதோட உடம்பு ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட முடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதோடய ஃபேஸில் வந்து ஒரே ஒரு ஐதாக இருக்குது மிடில்ல. அதுக்கப்புறம் ஒரு நோஸ் இருக்குது, அப்புறம் பெரிய வாய் இருக்குது, அது ரெண்டே ரெண்டு பல் தான் இருக்குது. இப்படி ஒரு ஃபேஸை, ஃபிகர், ஜெயண்ட்டை வந்து இசாபெல் பார்க்குறா. பார்த்துட்டு இப்போமா அவள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலை. இப்போ ஜெயண்ட் சொல்லுது, நான் வந்து உன்னை வந்து என்னோடய பிரெட்டுக்கு தொட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகரமான ஒரு வாய்ஸில் வந்து ஜெயண்ட் சொல்லுது. அப்போ இசாபெல் எந்த ஃபீலிங்கும் இல்லாமல், எந்த கவலையும் படாமல், அவங்க வந்து ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பிஸ்கெட் வந்து பிரெட்டால் ஆனது. அது எப்போ சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ ஜெயண்ட்டோட ஹெட்டை வந்து அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமேட்டிக் டாக்டரை வந்து சந்திக்கிறா. அப்படி சந்திக்கும் போது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஊசியை குத்துறது, கில்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நான் நிறையா உனக்கு மாத்திரை தரேன், எல்லாமே உனக்கு சரியாக போயிடும் அப்படின்றாரு. இசாபெல் அப்பமும் கத்தலை, கோவப்படலை, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம அவங்களே என்ன பண்ணுறாங்க, பில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து, நிறையா பில்ஸ் வச்சுருக்காரு டாக்டர், ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து டாக்டர்கிட்டே கொடுத்து இசாபெல் வந்து டாக்டரே க்யூர் பண்ணிடுறா. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னா, இசாபெல் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருந்துட்டு அவள் சந்தித்த கேரக்டர் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ், அவரை நோக்கி வர ப்ராப்ளம்ஸ். அந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவள் எப்படி வெளியே வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அந்த எல்லா பிரச்சனைகளையுமே அவள் வந்து பயப்படாமல், பதட்டப்படாமல், தைரியமாக, தன்னம்பிக்கையுடனும் அதை வந்து நோக்கி அவள் போராடினான். அதனால் அவள் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஈஸியாக வெளியே வந்துட்டான். அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இசாபெல் சந்தித்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயந்து ஒளிஞ்சுக்காமல் தைரியமாக, தன்னம்பிக்கையுடனும், நம்பிக்கையுடனும் போராடினா நம்மளும் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அமைது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். தேங்க்யூ.